இல்லை. இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம். எத்தனையோ விதமான ஆசிரியர்கள், எத்தனையோ விதமான அன்பர்கள், உறவுகள் இவைகள் இருந்தாலும் விவேகானந்தா கேந்திரமானது நம்மளுடைய வாழ்க்கையில, அது குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி சமூக பணிக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் உழைத்திட ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதற்காக இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு இதற்கு பின்புலமாக இருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாசுதேவ்ஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய இதை நான் தொடர்றேன். உங்களுக்கு தெரியும், இப்ப கொரோனாவோட தாக்கமானது ரொம்ப விகாரமாக ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒவ்வொரு செய்தியிலையும் பார்த்துட்டோம்னா இந்த கொரோனாவுடைய உக்கர தாக்குதல் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கிறது தெரியும். ஆனா நம்ம மக்கள் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. நேற்றுக்கு பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செய்தி, அது ஒரு சிரிப்பான செய்தியா கூட இருக்கலாம், ஆனா அது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடியது. ஊரடங்கு வந்து மக்களுக்கா அல்லது கொரோனாவுக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தி. இது ஏன் இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புறேன்னு கேட்டோம்னா, நோய்களுடைய தாக்கம் இன்னைக்கு பெருவாரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல எதையும் சமாளித்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாங்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு நமது மக்கள் எல்லாம் மனநிலைக்கு வந்து உந்தப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆய்வு ரீதியிலும் கூட இந்த கொரோனாவானது மக்களுடைய மக்கள் ஒரு ரோகமாக மாறினால்தான் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்ற ஒரு முடிவையும் அவர்கள் ஆய்வின் மூலமாக பெறப்பட்டதின் காரணமாக அதற்கெல்லாம் செவிசாய்த்தமாறு கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடங்கை தளர்த்தி கொண்டே வருகிறார்கள். இருப்பினும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது நம்மளுடைய கட்டாயம், அதுதான் நமக்கு இறுதி வரை துணை நிற்கும் என்ற காரணத்தினால நம்ம எல்லோரும் மிக விழிப்புணர்வுடன் நம்முடைய அடுத்தடுத்த வாழ்க்கை நிலைக்கு பயணிப்போமாக என்ற ஒரு சிறு அன்பு வேண்டுகோளை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, இந்த தலைப்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு நமக்கு எதிர்ப்பு திறனை தருவதற்கு, நோயில்லால் வாழக்கூடிய முறையை தருவதற்கு என்ன மாதிரி வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். நோய் இல்லாமல் வாழ்வதற்கு கைப்பக்குவமாக என்னென்ன மருந்துகள்லாம், அதிலும் குறிப்பாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த ஒரு 5 வாரமாக பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு தலைப்புல பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய காயகற்ப நிலை, நோய் பிணி அணுகாவுடைய நிலை, அப்புறம் வந்து வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள், இதை மாதிரி ஒவ்வொரு தலைப்புல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உள்ள தலைப்பானது வீட்டுல உள்ள மருந்துகள், கை மருந்துகள்ங்கிற தலைப்பு. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்த 5 விதமான தலைப்புகளுக்கு இது ஒரு சின்ன ஒரு மணிமகுடம் மாதிரி. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, மற்ற தலைப்புகள் எல்லாம் செயல்பாட்டு முறையை காட்டக்கூடியது, ஆனா இதுதான் ஒரு மருந்தாக இருந்து நம்மை மேம்படுத்தக்கூடிய வழிமுறையை சொல்லிட்டு இருக்கக்கூடியது. அதனால இந்த தலைப்பானது மிக மிக முக்கியமான தலைப்பு. அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் போல இந்த மருந்துகள் நம்மளை உயிர் காக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில இது நம்ம எல்லோருக்கும் பகிர்ந்துக்கணுங்கிற நோக்கத்தோடு இதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது வந்து ஒரு ஒரு சாதாரணமான அல்லது ஏதோ ஒருத்தர் சொல்லி அப்படி எழுதப்பட்ட குறிப்புகள் அல்ல. இது வந்து பல வருட காலமாக இந்த கைமருந்துகள் தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளை உறுதிப்படுத்திய பின்புதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு மூலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் பின்தொடர்ந்து வருகின்ற கை குறிப்பு மருந்துகள் இது அல்ல. பெருவாரியான மக்கள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மருந்துகள். அது மட்டும் இல்ல, இந்த கை மருந்துகள் எல்லாமே
பாரம்பரியமாக குலரீதியாக வாழையடி வாழையாக குடும்ப குடும்பமாக வரக்கூடிய நிலை மட்டும் அல்லாது நம்மளுடைய மூல கிரந்தங்களும் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆக நூற்கள் வழியால் பெறப்பட்ட ஆய்வு, மேற்கத்திய விஞ்ஞானத்தால் பெறப்பட்ட ஆய்வு, நம்மளுடைய அனுபவபூர்வமாக பெறப்பட்ட ஆய்வு, சந்ததி தோறும் வருகின்ற ஆய்வு, இந்த ஆய்வுகளை எல்லாம் மையப்படுத்தி தான் இந்த ஹேண்ட் ரெமடின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெமடி சொல்ல விருப்பப்படுறேன். இதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கறத ஒரு சில வார்த்தையை நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஏற்கனவே போன ஓப்பிலே சொன்னேன், போன ஒரு கருத்தரங்கத்திலே சொன்னேன், நம்ம அடிக்கடி உன்னை பார்த்துட்டே இருக்கப்படுறப்போ அதுக்கு ஒரு மகத்துவம் தெரியாது நமக்கு. நம்ம கண்ணானது மறைச்சிடும், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம இருக்கலாங்கிறது. ஆனா கிட்டத்தட்ட பாருங்க, இந்த கை மருந்துகள்னால என்ன நல்லது, அதனுடைய முக்கியத்துவத்தை லேசா நீங்க பாருங்க. முதல்ல பாருங்க, ஈஸி டு, அதாவது மிக எளிமையாக உரிய முறைப்படி இதை தயார் செய்து கொள்ளலாம் கை மருந்துகள்னால. ரெண்டாவது, இதனுடைய செலவானது மிக மிக குறைவு. மூன்றாவது, தேவைப்படக்கூடிய காலத்துல புத்தம் புதிதாக ஒரு ஃப்ரெஷ் மருந்தாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நான்காவது பாருங்க, இந்த வீட்டிலே நம்ம இந்த மருந்துகளை தயார் செய்யப்படும் பொழுதுதான் இது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகணும். இந்த இடத்துல தான் நான் முக்கியத்துவம் சொல்றேன். கை மருந்துகளை காதால கேள்விப்பட்டா பிரயோஜனப்படாது. நம்ம தயார் பண்ணும் பொழுது மட்டும்தான் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகுங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தல பார்த்துட்டோம்னா, இதன் மேல நம்பிக்கையானது மிக பிரகாசமாகும். நம்பிக்கை வந்து நம்மளே தயார் பண்ணி வீட்டுல ஒரு அம்மா தயார் பண்றாங்க அந்த மருந்துன்னா, அதுல வரக்கூடிய குழந்தைகளுக்கும் உறவுகாரங்களுக்கும் ரொம்ப நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து நம்மளுடைய மனசையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய புத்தி இதுல இருக்கு. ஒரு மருந்து தயார் பண்றோம் அப்படின்னோம்னா அங்கு உடம்பும் செயல்படுது மனசும் செயல்படுதுங்கிற ஒரு நேர்த்தி இதுல இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது டைம், அதாவது ஒரு காலங்களால் இது தீர்மானிக்கப்பட்டு இதற்கு தேவையான நூல்களை மையமாக வைத்து இன்னைக்கும் சமூக ரீதியான மக்கள் கிட்ட இது இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இதுக்கு ஆராய்ச்சி பண்ணது இருந்தது காலங்கள், பாரம்பரியம்னா இதுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கு. இதுக்கு எவிடன்ஸ் என்னது, அந்த பாரம்பரிய மன்னோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதை மையப்படுத்தி தான் இது இன்னைக்கு தலைமுறை தலைமுறையாக மக்களோட மக்களாக இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இதுல இன்னொரு சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டோம்னா, நம்ம நேர்மறையான எண்ணங்கள் இதுல அதிகமாக உண்டாக்கப்படும். அது மட்டும் இல்லாத ஒரு புனித தன்மை உண்டாகும். உதாரணத்திற்கு சொல்ல போறோம்னா, ஒரு மருந்து செய்யப்படும்னா நேரம் உட்காடு, கைய காலை கழுவிட்டியா, நல்லா குளிச்சுட்டியா, அப்புறம் நல்ல சாமி கும்பிட்டியா, இப்படி நம்ம மக்களோட மக்களாக வாழ்க்கையோட வாழ்க்கையாக இதை பேசப்படும் பொழுது இதனுடைய புனிதத்தன்மையும் நேர்மறையான சிந்தனைகளும் அதிகமாகுங்கிறத மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எல்லோருக்கும் ஒரே நேரத்துல இந்த மருந்துகளை தயார் பண்ணிடலாம். அடுத்தல முக்கியமான ஒரு சிறப்பு தன்மைன்னு கேட்டோம்னா, இதனுடைய தரமும் இதனுடைய அளவும் நமக்கு தேவைக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்திக்கிடலாம். இன்னைக்கு தரத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் இது வசதியா இருக்கும். நம்மளுடைய அளவு எந்த அளவுக்கு மருந்துக்கு தேவைப்படுதோ அதை அதிகப்படுத்துறதுக்கும் இது வசதியா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா உள்ளது. இதுக்கப்புறம் முக்கியமானது கேட்டோம்னா, இதுல என்ன அளவுக்கு டோசேஜ் இருக்கோ அந்த டோசேஜ கொஞ்சம் கூட குறைச்சா கூட இது இயல்பாகவே தயார் செய்யப்படுவதனால எந்த விதமான பிரச்சனைகளும் உண்டாகாது. அதாவது இன்னைக்கு 1 கிராம் கொடுக்க வேண்டிய ஒரு மருந்த ஒரு 1.5 கிராம் கொடுத்துட்டால கூட அந்த மருந்தினால எந்த விதமான பின்விளைவுகளும் கிடையாது. அதனாலதான் இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி, நம்மளுடைய கல்ச்சுரல் மெடிசன் சொல்லக்கூடியதான். அதுக்கப்புறம் பாருங்க, இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப அருமையான முன்னோர்கள் அதனுடைய பாதுகாப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. உதாரணம் சொல்லுவாங்க, டேய் அதை பண்ண போறாங்க, ரொம்ப கவனமா பண்ணணும், இதை கவனமா பண்ணணும்னு சொல்லி நம்ம மருந்து செய்யப்படும் பொழுதே இது பக்கத்துல இருந்து நம்மளை ஒழுங்குபடுத்தி அது முக்கியத்துவம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வந்து மேற்கத்திய விஞ்ஞானம் அல்லது குவாலிட்டி அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய சிஸ்டமிக் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் சொல்லக்கூடிய எதை முதல்ல போடணும், எதை ரெண்டாவது போடணும், எது மூணாவது போடணும், எந்த மருந்துகளை முதல் முதலாக போடணும் அப்படிங்கிற இந்த தரம் வாரி மருந்து செய்யக்கூடிய நேர்த்தி நம்ம கிட்ட இருக்குங்கிறது
இந்த கை மருந்துனால இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இத இதனுடைய முக்கியத்துவத்துல குறிப்பா ஒரு மூணு லைன்ல சொல்லப்படணும்னா, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை ஆக்கி கொள்ளக்கூடிய தன்மை, இந்த மூன்று தன்மையும் நம்மளுடைய கை மருந்துகள்னால இருக்குங்கிறத மறந்துடவே கூடாது. இப்ப இதுல பாத்துட்டோம்னா நம்ம என்னென்ன செஞ்சா இந்த கை மருந்து செய்ய போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எப்படி இருக்கணுங்கிறத இதுல போட்டிருக்கிறேன். அதாவது பாத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த மருந்துகளை செய்ய போறதுக்கு நம்மகிட்ட வீட்டுல சரக்குகள் இல்லை, நம்ம ஒரு மூலிகை சரக்குகள் இல்லை அப்படின்னம்னா, பக்கத்துல உள்ள கடையில போய், நாட்டு மருந்து கடையில போய் நம்ம வாங்கி வச்சுக்கிடலாம். ஒரு தடவை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நல்ல விதமான காற்று புகாத ஒரு கண்ணாடி பாட்டல்ல பாதுகாத்து வச்சுக்கிடணும். இதுக்கு பசுமையான மூலிகைகள் பயன்படுத்தப்படுறதா நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம இருக்கிறதுனால அந்த பசு மூலிகைகளுடைய தரமானது மிக அதிக அளவுல நமக்கு கிடைக்குது. அதனால வீட்டை சுத்தி எப்பவுமே ஒரு மூலிகை தோட்டத்தை வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். சில அவசர காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சில மூலிகைகள், ஒரு சில மருந்துகள் இருந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ஹெர்பல் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு நிலைப்பாட்டுல இது நமக்கு உதவி பண்ணும். எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் சொல்றோமோ அது போல நம்முடைய வீட்டிலேயே இந்த சில மருந்து நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கும் போது அது ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டாக நமக்கு வேலை செய்யுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மிக மிக முக்கியமான முக்கியத்தன்மை தருகின்ற ஒரு சிறப்பு தன்மை தருகின்றதுதான் இந்த கை மருந்துகள். இப்ப நம்ம எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டோம்னா, இந்த கை மருந்துகளை நம்ம தெளிவாக்கிக்கிடணும். என்ன தெளிவாக்கின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய இந்த கை மருந்துகள் எல்லாமே ஒரு ஆரம்ப கால கட்டத்திற்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட பல வருஷ காலமாக இருந்துச்சு அப்படின்னம்னா, இதை நம்ம தயவு செய்து கவனமா இருக்கணும். ஆரம்ப காலகட்ட நோய்களுக்கு இதை பயன்படுத்திக்கிடணும். நாள்பட்ட நோய்களுக்கு உரிய டாக்டர் போய் அட்வைஸ் வாங்கிக்கிடணும். அது மட்டும் இல்லாம, இது ஏதாவது வைத்தியம் பண்ணிருக்கீங்க, வேற ஏதாவது நோயால உபாதையில இருந்துட்டு இருக்கீங்கன்னா, அங்கேயே நமக்கு டாக்டரோட அட்வைஸ் வேணும். ஸோ இது 100% நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியதை இருந்தாலுமே, ஏதாவது நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னம்னா, அதுக்கு ஒரு சில மணித்துளிகள் ஒதுக்கி நம்ம அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா நல்லது. இருந்தாலும் கை மருந்துகள் நம்ம கூட இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மாதிரி, நம்ம கூட இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாதிரி என்ற ஒரு வார்த்தை ரொம்ப பொருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல கை மருந்துகளானது நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு மல்டி டைமென்ஷனல் டாக்டர் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த கை மருந்து உரிய முறைப்படி நம்ம செயல்படுத்தணும். இத இன்னொரு குறிப்பா பாத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இன்னொரு குறிப்பா என்ன பாத்துக்கிட்டோம்னு கேட்டோம்னா, இது வந்து நமக்கு தொடர்ந்து ஒரு 5 வருடம் இல்ல, 50 வருஷம் இல்ல, அல்லது நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த கை மருந்துகள் நமக்கு உதவி செய்யறதுனால சஸ்டைனபிள் ஹெல்த் சொல்லக்கூடிய ஒரு தலைப்புக்கு கீழே இந்த கை மருந்துகள் நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எம் போன்ற மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்னதுன்னா, இந்த சஸ்டைனபிள் ஹெல்த், அதுலயும் குறிப்பாவானது இந்த ஆயுஷ் மருத்துவ ஹெல்த், இதுல பாத்துக்கிட்டப்படும் பொழுது இந்த கை மருந்துகளை தான் நாங்க முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமா உள்ளது. எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய கை மருந்துகளானது சுற்றுப்புறத்திற்கு ஏற்றது, வீட்டிற்கு ஏற்றது, நம் உடம்புக்கு ஏற்றது, எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுல இது ஏற்றதுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ நம்மளுடைய சிறப்புத்தன்மை, நம்மளுடைய தனித்துவமானது இந்த கை மருந்துகள்ல தான் இருக்குங்கிறத இந்த இடத்துல உறுதிப்பட சொல்றதுல ஆசைப்படுறேன். இப்போ கை மருந்துகள்ல வந்து கடல் மாதிரி இருக்குன்ற கை மருந்துகள்ல நம்ம எதை குறிப்பிட்டு இன்னைக்கு பேச முடியும், இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு 25 நிமிடங்கள்ல எதை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது, என்னுடைய மனசுல அடிக்கடி பட்டது என்னன்னு கேட்டோம்னா, இம்ப்ரூவிங் த ஹெல்த் மட்டும்தான். ஏன்னா ஒரு தலைவலிக்கு சொல்லக்கூடாது 1008 வழிமுறை மருந்துகள் இருக்கு கை மருந்துகள். ஒரு காய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு. ஒரு சளி இருமலுக்கு பார்த்துட்டோம்னா ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனாவோட தாக்கத்தை மையப்படுத்தி நம்மளுடைய உடம்பு திறனை மேம்படுத்துவதற்கு தான் இது தீர்வு அப்படிங்கிறதுனால, நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த கை மருந்துகள் எங்கெல்லாம் உதவி செய்ய அந்த ஒரு தலைப்பு மட்டும்தான் நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதுல உள்ள ஏகப்பட்ட மருந்து குறிப்புகள் இருக்கு. நம்மளுடைய எதிர்ப்பு திறனை மேம்படுத்துவதற்காகவும் உடலினுடைய தற்காப்பு திறனை மேம்படுத்துவதற்காக ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு. அந்த ஏகப்பட்ட குறிப்புகள்ல
ஒரு 10 11 வகையான குறிப்புகளை மட்டும் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேச போறேன். இது போல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது வந்து பல உரிய நுட்ப ஆராய்ச்சிகள் செய்து அதன் மூலமாக இன்னைக்கு செய்யக்கூடியது. இந்த 11 வகை 10 வகையான கை மருந்துகள் எல்லாமே மிக எளிதாக எவராலும் தயார் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தி அதுல இருக்கு. இதுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டிவ் ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு இருக்கு. அதாவது இதனை இந்த நோய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஏகப்பட்ட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சு கொள்றேன். இப்ப முதல் கட்டமாக முதல் மருந்தாக இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படக்கூடிய நிகழ்வு வந்துருதேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்துட்டோம். கை மருந்துகளினுடைய தனித்துவன்மை, கை மருந்துகளினுடைய சிறப்புத்தன்மை, கை மருந்துகளினுடைய அதிமுக்கிய வாழ்வியல் தன்மை, இது எல்லாமே இருக்கு. மற்ற நாடுகள்ல இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் நம்ம நாட்டுல இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் கோடிட்டு காட்ட விருப்பப்படுறேன். இது நமக்கு புதுசா எங்கேயிருந்து கத்துக்கிட்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம குடும்ப ரீதியாக குல ரீதியாக இது வந்துட்டு இருக்கிறதுனால இதை லேசா நான் தொட்டு காமிச்சாலே போதும், மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல பல நிகழ்வுகள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லாருமே வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் வந்து எப்படியானது ஒரு பளிங்கி ஒரு பொருளை அதனுடைய பளிங்குத்தன்மையை மெருகேற்றுவதற்கு தூசி வச்சு துணியை வச்சு துடைக்கிறோமோ அது போலதான் துடைக்கிறதுக்கு நான் முற்பட்டிருக்கேங்கிறத மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நான் அடுத்த நிகழ்வுக்கு போறேன். இப்ப நமக்கு இந்த காலத்தினுடைய அருமை கருதி இருக்கிறதுனால இதுல ஒவ்வொரு மருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் நான் லேசா சொல்றேன். இந்த மருந்துகள் எல்லாருமே தயவுசெய்து இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம குரூப் மூலமாக நீங்க பின்னாடி தொடர்பு கொண்டு நாங்க எங்க கூட பகிர்ந்துகிடலாம். இருந்தாலும் இந்த நேரத்துல நான் ஒண்ணு ஒண்ணையும் ஒரு சிறு விளக்கத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப பாருங்க, முதல்ல உள்ளது கற்பூர வள்ளி மாத்திரைன்னு ஒரு மாத்திரை. இந்த கற்பூர வள்ளி மாத்திரையை தான் இன்னைக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துவதற்காக பன்முகப்பட்ட மருத்துவர்கள் ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அது குறிப்பாக என் போன்ற மருத்துவர்கள்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள்ல முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை இந்த கற்பூர வள்ளி மாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை. இதுல என்னெல்லாம் சேருதுன்னு பாத்துட்டோம்னா கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்கா, அதுக்கு பேரு தீபலான்னு பேரு. நம்ம இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருந்து. அடுத்ததா பாத்துட்டோம்னா திரி கடுகம் அல்லது திரி கடுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. சுக்கு மிளகு திப்பிலி இத ரெண்டையும் சம பங்கு எடுத்துக்கிட்டு கற்பூர வள்ளி சாரை விட்டு அரைக்கணும். நீங்க படத்துல பாத்துட்டு இருப்பீங்க கற்பூர வள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இலைச்சாறு எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு முன்னாடி பட்டியல வச்சிட்டு இருப்பாங்க. அந்த சாரை எடுத்து இந்த ரெண்டு மருந்தையும் சேர்த்து நீங்க அரைச்சி அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா ஒரு நாலுல இருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இதை நல்லா அரைச்சி அது கிரைண்டர்ல போட்டாலும் பரவாயில்ல, அல்லது மிக்சில போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல, தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நேரம் விட்டு அரைக்கும் போது அது கடைசியில் நல்ல துவையல் மாதிரி ஆயிரும். அந்த துவையல வந்து கொண்டக்கடலை சைஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு குண்டக்கடலை சைஸுக்கு ஒரு 250 மில்லிகிராம் வச்சுக்கிடுங்களேன், 250ல இருந்து ஒரு 300 மில்லிகிராம் இந்த 300 மில்லிகிராம் அளவுக்கு மாத்திரைகளை உருட்டி நிழல காய வச்சுக்கிடணும். இதை டெய்லி காலையில ஒண்ணு ராத்திரி ஒண்ணு சாப்பிட்டு வந்துட்டோம்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்மளுடைய சுவாச குழாய் பிரச்சனைகள், வயிற்று உபாத பிரச்சனைகள், அஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து பல நோய்கள்ல இருந்து வரவிடாம தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து. இந்த மாத்திரையானது ரொம்ப பொருள் செலவே கிடையாது, மிக எளிமையாக இது தயார் செய்யலாம். இதுக்கு வந்து பெரிய டாக்டர்கிட்ட படிச்சுக்கிட்டு தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நூல்கள்ல இருந்தாலும் இன்னைக்கு பெரும்பாலான சித்த மருத்துவர்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தாலும் இன்னைக்கு நான் மக்களுக்காக சமூகத்திற்காக நீங்களே உங்களுடைய ஆரோக்கிய திறனை மேம்படுத்துவதற்காக இந்த மருந்தை உங்ககிட்ட சொல்றதுல மிகவும் பெருமிதம் கொள்றேன். தயவு செய்து இதை எளிமையாக தயார் செய்துடலாம். அடுத்தல பாருங்க, மஞ்சள் மாத்திரைன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் மாத்திரை, இதுவும் இன்னைக்கு வழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மாத்திரை. இதுல சேரக்கூடியதுன்னு கேட்டோம்னா நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய் வற்றல். நம்ம பால்ல நெல்லிக்காய் போட்டு வேக வச்சு அதோட கொட்டையை நீக்கி அதனுடைய அந்த சத்தைய பூரா அந்த சதப்பட்டு இருக்கக்கூடியதான நிழல்ல காய போட்டு அல்லது நேரடியாக வெயில காய போடாம வெயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெல்ல காய போட்டு அதை வத்தல் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வத்தல்ல பொடியாக்கி அந்த பொடியும் மஞ்சள் பொடி நம்ம சாப்பாட்டுல எடுத்துட்டு இருக்கிறமே மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் பொடியும் ரெண்டையும் சம பங்கு சேர்த்து இதுக்கு அந்த பச்சை நெல்லிக்காய் சாறு விட்டு அரைக்கணும். பச்சை நெல்லிக்காய் சாறு அது என்ன சார், பச்சை நெல்லிக்காய் சாறுனா நமக்கு நாட்டு நெல்லிக்காய் கிடைக்குது இல்லையா, அந்த நாட்டு நெல்லிக்காயை இடிச்சு சாறு எடுத்து
அந்த சாரை வெட்டி இதை அரைச்சி மாத்திரையாக பண்ணணும். இது எவ்வளவு பண்ணலாம் கேட்டா ஒரு கிராம் அளவுக்கு புளியா பண்ணணும். ஒரு கிராம் அளவுக்கு நம்ம பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 சுண்டவத்தல் அளவுக்கு நம்ம செய்யணும். இந்த 1.5 சுண்டவத்தல் அளவுக்கு இந்த நெல்லிக்காயும் மஞ்சளையும் நெல்லிக்காய் சாறை விட்டு அரைச்சி இதை மாத்திரையா பண்ணி வச்சுக்கணும். தினா சரி காலையில நீங்க என்ன ரோகத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாத்திரைய காலையில ஒண்ணு ராத்திரி ஒண்ணு சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பல உபாதைகள்ல இருந்து பாதுகாக்கலாம். குறிப்பா சொல்லப்படா த ரிபீட்டட் இல்னஸ் சொல்லக்கூடிய ஒரு சிம்டம், திரும்ப திரும்ப அந்த ரோகத்தினால பாதிக்கப்படக்கூடியது. அதே மாதிரி அதிதீவிரமான கிருமிகளுடைய தாக்கத்தை உடம்புல ஏற்படுறது, இதுக்கெல்லாம் நல்லது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்குமே கொரோனா போன்ற அதிதீவிரமாக வரக்கூடிய அந்த ரோகம் அந்த கிருமிகளுக்கு எல்லாமே நான் சொன்ன அந்த கற்பூரவள்ளி மாத்திரை இந்த மஞ்சள் மாத்திரைகள்லாம் மிக முக்கியமான ஒரு மருந்துகள்ங்கிறத மறந்துடக்கூடாது. இது மட்டும் இல்லாது சிறு குழந்தைகள், கை குழந்தைகள், வயதான முதியோர்கள் இவங்க எல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு உபாயத்தினால பாதிக்கப்பட்டு வரும் பொழுது இந்த மருந்து குறிப்புகள் செய்யும் போது மிக நல்லா இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தல பாருங்க, கரிசாலை எண்ணெய் அப்படிங்கிற ஒரு மருந்து, பெரும்பாலான சித்த மருத்துவர்கள் மருந்து கடைகள்ல இந்த எண்ணெய் கிடைக்கும். இதுல இருந்து இந்த மஞ்சள் கரிசாலைங்கிறது நம்ம வயக்காட்டுல அந்த வயக்காட்ட நம்ம வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாக்கடை ஓடக்கூடிய இடங்களோ அல்லது பாத்ரூம் வாட்டர் கட்டி கொடுக்க இடங்கள்லாம் இது சாதாரணமாக வளர்ந்து வரும். இது நல்ல ஒரு சுத்தமான இடத்துல வளர்ந்து அதை தேர்ந்தெடுத்து தொட்டியில வளரலாம். நம்ம அதை வளர்த்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இது வந்து நமக்கு பல ரீதியில பயனாகக்கூடியது. இத பாருங்க, இந்த மஞ்சள் கரிசாலை அது வெள்ளை கரிசாலைன்னு ரெண்டு டைப் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கரிசாலைய நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது இதுல வெள்ளை கரிசாலைங்கிறத உங்களுக்கு படத்துல நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். வெள்ளை கரிசாலைய நீங்க அப்படியே இடிச்சா அது கூட ஒரு 1 லிட்டர் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூட 1 லிட்டர் நல்லெண்ணெய், இந்த 1 லிட்டர் நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து அடுப்புல சேர்த்து நல்லா காய்ச்சிடணும். இந்த சாறு பூரா நல்லா வத்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் பதமா வந்துடும். அந்த எண்ணெய ஒரு டப்பால அல்லது பாட்டில போட்டு நீங்க நல்ல பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உன்னதமான ஒரு மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. இதுவும் அப்படிதான், கறி குழந்தைகள் இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் இந்த மருந்தை நம்ம மேற்கொள்ளலாம். அதுலயும் குறிப்பா பாருங்க, நமக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இழப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இவையெல்லாம் போக்குவதற்கு மிக நன்மையான பிரச்சனை. பாண்டு நோய், சோப நோய், இரத்தச்சோவைன்னு சொல்லக்கூடிய நோய், கை காலில் ரொம்ப உடம்புல போற வீக்கம் போடக்கூடிய இந்த நோய்க்கு எல்லாமே இந்த மருந்து ஒரு உன்னதமான ஒரு மருந்து. இது ஒரு கைப்பக்குவமான மருந்து. இது ரொம்ப பெரியவங்க இந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இத பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக மருந்துங்கிறது. இத வந்து ஒரு 5 மில்லியில இருந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன்ல இருந்து 3 டீஸ்பூன் வரையும் காலையில வெறு வயித்துல இதை சாப்பிட்டாலே போதும். தொண்டையில வரக்கூடிய எரிச்சல், தொண்டையில கட்டக்கூடிய கபம், அதாவது சளி இருமல், குத்து இருமல் சொல்லக்கூடிய சூட்டு இருமல், இருமி துறந்து வரக்கூடிய அந்த இருமல், இந்த இருமலை பூரா வரவிடாம தடுத்து உடம்பை நம்ம நோயில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கரிசாலை எண்ணெயானது நமக்கு பல வழியில பயனாகிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தால பாருங்க, உடல் காப்பு சூர்ணம்னு ஒரு சூர்ணம் இருக்கு. இதெல்லாம் நீங்க இதை பத்தி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நீ வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் மாணவனா இருக்கும் பொழுது 1992 பார்த்துட்டோம்னா திருவனந்தபுரத்துல நடந்த ஒரு கருத்தரங்கல கூட அப்போதைக்கு ஒரு டிராபிக்கல் ஈசினோபிலியா அப்படிங்கிற ஒரு ரோகத்துக்கு கூட நம்மளுடைய அப்போதைக்கு உள்ள ஒரு ஆராய்ச்சியாளர் டாக்டர் அன்பு கண்ணபதிங்கிறவர் இந்த மருந்தை பத்தி மிக தெளிவா எடுத்துட்டாங்க. பின்னாடி பார்த்துட்டோம்னா இதை பத்தி ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கு. ஆனா நான் ஒரு ஃபீல்டுல போய் ஒரு சில நாமப்பாட்டுக்கு போகப்படும் போது அங்குள்ள சில கிராம வைத்தியர்கள் வந்து கை மருந்தாகவே இன்னைக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு இவங்க தேவாமிரத சூர்ணம், அப்புறம் காப்பு சூர்ணம், காப்பு கட்டி சூர்ணம் இதுக்கு கேட்கிறாங்க. சோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த உடல் காப்பு சூர்ணம்னு சொல்லக்கூடிய மருந்து வந்திருக்கு. இதுல சேரக்கூடிய சரக்குகளை பாருங்க, அதுல பாருங்க வில்வ இலை, வேப்பம் மரத்து இலை, அடுத்தல பாருங்க துளசி இலை, இதுல பூராமே இலைகள் ஒரு அரைப்பங்கு, துளசி இலை கால் பங்கு. கண்ணை மூடிக்கிட்டு எல்லா மக்களும் இதை அப்படியே தயார் செய்யலாம். இதுல எந்த கஷ்டங்களுமே கிடையவே கிடையாது. இது எல்லா மருந்துகளும் சமூக மூலிகைகள். இது எல்லாமே இது பூரா எல்லா தரப்பு மக்களும் தினசரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை.
இந்த மூலிகைகளை பூரா நல்ல நிழல காய போட்டு நல்ல பவுடர் பண்ணி இத காலையில வெறும் வயதுல அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் இத நம்ம வெந்நீர்ல கலந்து குடிச்சு தொடர்ந்து வந்துட்டோம்னா இன்னைக்கு நம்மளுடைய எதிர்ப்பு திறனை மேம்படுத்துவதுல இது ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மருந்துகளும் அந்த தன்மையை தந்தாலும் இந்த மருந்துகளும் அதிக முக்கியமான எதிர்ப்பு தன்மை தருதுங்கிறத மறந்தக்கூடாது. சோ இது வந்து ஒரு நம்ம உடம்ப பல பிணிகள்ல இருந்து பல கிருமிகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து. இப்ப கூட நாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கத்துக்கு கூட எம்போன்ற மருத்துவர்கள் இதை முதல்கட்டமாக ஒரு காக்கும் மருந்தாக, அதாவது குவாரண்டைன் இந்த நிலையில்பாடுகள் உள்ள நோயாளிகளுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாங்கிறது ஆலோசனை செஞ்ச ஒரு மருந்துகள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நான் வந்து நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு மருந்துகள். ஆனால் இன்னைக்கு பலவிதமான அந்த குவாரண்டைனுக்காக அந்த மருந்துகள் எல்லாம் இன்னைக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க. சோ இதெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு மருந்துங்கிறத இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்திக் கொள்றேன். எளிமையாக எல்லோரும் தயார் செய்யக்கூடிய மருந்துகள். அதுக்கப்புறம் பாருங்க ஆடாதோடைய மனப்பாகும், இது இன்னைக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருந்துகள் தான். எல்லோரும் இதை சாப்பிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில. மிக மிக எளிமையான ஒரு செய்முறை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இதை செய்யப்படுறதுன்னு கேட்டோம்னா ஆடாதோடைய நல்லா இடிச்சு சாறு எடுத்துக்கிடணும். அந்த சாறு கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்து நல்லா கொதிக்க வச்சு சிறப்பு மாதிரி வச்சுக்கணும். பாதுகாப்பும் இல்லையா, அந்த மாதிரி பாதுகாச்சுற அளவுக்கு இதை வடிச்சு எடுத்துக்கிடணும். இதுக்கு பேர் வந்து மணப்பாகுன்னு சொல்லக்கூடியதான். இந்த இதை நம்ம பத்திரமா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பல மாசங்கள் இருந்தாலும் கெட்டு போகாது, பல நாட்கள் ஆனாலும் இது ஒண்ணுமே செய்யாது. தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிடலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சலுக்கோ அல்லது வேற விதமான ரோகங்களுக்கோ நமக்கு பிளேட்லெட் குறைஞ்சி போச்சு அப்படின்னோம்னா ஆடாதொடையை சாப்பிட்டு பப்பாளி இலையை சாப்பிடறாங்க இல்லையா. ஆனா அந்த காலத்திலயே நம்ம பெரியவங்க எல்லாருமே இந்த ஆடாதொடைக்கு முக்கிய இத வந்து நம்ம தினசரி ஒரு அஞ்சுல இருந்து ஒரு 15 மில்லி தினசரி வேலிப்பருத்தியை இடிச்சு சாறு அந்த சாற்றுல மிளக ஊற வச்சு அது நிழல வெயில காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சாறு கூட ஒண்ணுமே இல்லாம ஆகி போயிடும். அந்த மிளகானது அந்த சாற்றுல ஊறி ஊறி காஞ்சி காஞ்சி நல்ல சிறப்பு தன்மையை வந்து நோய்களை போக்கக்கூடிய தன்மைகளை அது தந்துடும். சோ இதுக்கு வந்து வேலிப்பருத்தி சாறும் அந்த மிளக ஒன்னா போட்டு வெயில காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறதா இதோட மருந்து. மிக சிம்பிள் எளிதான மருந்து. கை குழந்தைகளுக்காக நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக இதை மருந்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கை குழந்தையானது பால் குடிச்ச உடனே தயிர் மாதிரி கக்கி வாந்து எடுக்கும். இத பேர் மாந்தம் தோஷம் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகளுக்கு இதுக்கு நல்லது. சோ இது வந்து குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை நம்மளுடைய எதிர்ப்பு திறனை பார்ப்பதற்கு முக்கியமான ஒரு மருந்து. வேலிப்பருத்தியை பார்த்தோம்னா நான் சொல்லுவேன், வெத்தலைக்கு ஒரு தம்பின்னு நான் சொல்லுவேன். வெத்தலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரிதான் வேலிப்பருத்தி ரொம்ப முக்கியமா உள்ளதுதான். ஏன் சொல்றோம்னா அதுக்கு வேலிப்பருத்திக்கு இன்னொரு பேரே பாருங்க, உத்தமா மணின்னு பேர். உத்தா மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ உத்தா மணின்னு சொல்லக்கூடிய மிக மேன்மை பொருந்திய ஒரு உன்னதமான ஒரு மருந்து தான் இன்னைக்கு வேலிப்பருத்தி. பல அற்புதமான தன்மைகளுக்கு வர்ண பரிகாரத்திலையும் பார்த்தா இதுக்கு வந்து வர்மத்தை போக்கக்கூடிய அதிதீவிர நிலையை போக்கக்கூடிய சிறப்பு தன்மை இந்த வேலிப்பருத்திக்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சோ இந்த வேலிப்பருத்தி அதன் செய்யக்கூடிய இந்த மிளகு சூர்ணம் நம்ம எளிமையாக வீட்டிலேயே தயார் செய்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை போக்கும். குறிப்பா குழந்தைகளிலிருந்து அதாவது வயதான முதியோர்களுக்கு ஏற்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலும் சரி இந்த ஒரு கை மருந்தா இருக்கும். ஜீரணமாகலே சாப்பிட்டுக்கலாம் அல்லது உடம்புல வந்து ரொம்ப குளிர் மாதிரி வந்து ஜன்னி மாதிரி வந்துட்டா இதை சாப்பிட்டுக்கலாம். இப்படி பல பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்திக்கலாங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்த நிலவேம்பு குடிநீர் எல்லாருக்குமே தெரியும். கூவி கூவி நம்ம காதல சொல்லி 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 காதல எல்லாத்துக்கும் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கும் இது. சோ நிலவேம்பு குடிநீர் வந்து பல இன்னைக்கு பாத்துட்டேன். இது இந்த இடத்துல ஏன் கோடிட்டு சால உருப்பப்படுறோம்னா நிலவேம்பு குடிநீர் வந்து இன்னைக்கு ரொம்ப பொருளாதார ரீதியில ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு. இன்னைக்கு நாங்க கிராமப்புறங்கள்ல போக்குறாங்க. நேற்றைக்கு முந்தைய தினங்களா நாங்க ஒரு கிராமப்புறத்துல கேம்புக்கு போயிருந்தேன். சோ அங்க போயிட்டு இருக்கும்போது பாத்துட்டோம்னா சார் நீங்க நிலவேம்பு குடிநீர் ஒரு காலத்துல எங்கிட்ட சொன்னீங்க, நீங்க நிலவேம்பு குடிநீர் பாத்தீங்கன்னா 100 கிராம் 125 ரூபாய் ஆயிடுச்சு. 100 கிராம் 125 ரூபா கொடுத்து எங்களால வாங்க முடியுமாய்யா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்கக்கூடிய சூழல் இருக்கு. நாங்க அன்னைக்கு அந்த இடத்துல சொல்றோம். என்ன சொல்றோம்னா மிக எளிமையாக நீங்களே தயார் பண்ணக்கூடிய ஒரு முதல் கட்டமான நிலவேம்பு குடிநீர் தான் சொல்லிட்டு வந்தோம். அது என்னன்னு பாத்துட்டோம்னா நிலவேம்பு மிளகு
ஜீரகம் அல்லது துளசி, நிலவேம்பு, மிளகு, ஜீரகம் இத மூணுமே ஒன்னு ரெண்டா இடிச்சு அது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை ஒரு முக்கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் வத்த வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நிலவேம்பு குடிநீர் தரக்கூடிய அத்தனை எஃபெக்டும் இது தரும். நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பு திறனை தருவதில் இருந்து நமக்கு வரக்கூடிய காய்ச்சல் தன்மையில இருந்து அனைத்தையும் இது போக்கக்கூடிய திறன் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இதுல ஜீரகத்துக்கு பதிலாக துளசியும் சேர்த்துக்கிடலாம், ஜீரகத்துக்கு பதிலாக துளசியும் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 18 முன்னாடி இதே மாதிரி மருந்துகளை நாங்க இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய டிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில உள்ள ஒரு சொசைட்டி மூலமா நாங்க வந்து ஒரு ஹெல்த் ஃபுட் செக்யூரிட்டி லீவ்லிஹுட் செக்யூரிட்டிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நம்முடைய டிஎஸ்டி மூலமாக எஃப்ஆர்எஸ்டியுடைய ஒரு சின்ன கைடன்ஸ்ல நாங்க இதை செஞ்சோம். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா பெருவாரியான மக்களுக்கு இந்த கை மருந்துகளை நாங்க சொல்லி பல அனுபவங்களை வெற்றிகளை நாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த மருந்து வந்து மிக ஒரு உன்னதமான மருந்துகள்ல இது ஒண்ணுங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்றதுல சந்தோஷப்படுறேன். எனவே நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இதை மிக எளிமையாக கையாளலாங்கிறத மறந்துடாதீங்க. இதுல இன்னொன்னு குறிப்பா நான் சொல்ல உருவப்படுறது என்னன்னா கஷாயம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு டம்ளா டம்ளரா நம்ம ஆள் குடிச்சிட்டு இருப்போம். எங்க நமக்கு ஃப்ரீயா கிடைச்சா அது வேற, ஃப்ரீயா கிடைச்சா கூட 5 டம்ளர் குடிப்போம். அது வேற. ரெண்டாவது என்னன்னு கேட்டோம்னா அது வந்து அந்த டம்ளர் நிறைய தந்தாதான் திருப்திப்படுவோம் அப்படி கிடையாது. கஷாயங்கிறது ஒரு மருந்துகள் தான், அதுக்கு அளவு முறைகள் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நிறைய காலத்துல இஞ்சி வந்து மாண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா அந்த மாதிரி அளவு சொன்னது? அது போலதான் இந்த இடத்துல நம்ம கை மருந்துகள்னாலுமே நம்ம வந்து 60 மில்லியோட அதிகபட்சமா 100 மில்லியோட நிப்பாட்டிக்கிட்டா நல்லதுதான். ரொம்பவும் இதை சாப்பிட வேண்டாம். நீங்க ரொம்ப சாப்பிட்டு ஏதாவது உபாதம் வந்துட்டா நீங்க நிலவேம்பு குடிநீர்னால வந்துட்டுன்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க. அதனாலதான் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கணுங்கிறதா இந்த இடத்துல சொல்றேன். அடுத்தல பாருங்க, தூதுவளம் மாத்திரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு சொல்ல போறேன். ஏன் கேட்டா அப்படின்னம்னா நம்மளுடைய சர்வரோக தன்மைய சப்த தாதுக்களினுடைய தன்மைய மேம்படுத்துறதுல இந்த தூதுவளைய விட்டா வேற இல்லைன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா மருந்துகளையும் சொல்லுவேன். ஏன் கேட்டனா இன்னைக்கு பல நூல்கள்ல சித்தர்கள் எழுதிய நூல்கள்ல பல நூல்கள்ல இந்த தூதுவளையானது மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருந்து. ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் கேட்டா தூதுவளைய வந்து ஒரு சளி இருமலுக்கு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தூதுவளை சளி இருமலுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய இரத்தத்தை சதைய எலும்ப நரம்ப நம்மளுடைய உயிர் சக்திய இவைகளெல்லாம் மேம்படுத்தக்கூடிய அதிதீவிரமான ஒரு மருந்து அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சோ அதனால தூதுவளை இது வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அந்த கிராமப்புறங்கள்ல என்ன பண்றாங்கன்னா சில வைத்தியர்கள்லாம் நாட்டு மருந்து சரக்குகள்லாம் அவங்க வெளியே போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அங்க பாதி இது இலவசமாகவே போகும். இலவசமாக போறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்களும் உன்னதமான மருந்துகளை தேர்ந்தெடுத்து அதை எளிய செலவு இல்லாம தயார் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட மருந்துகளை தான் இந்த தூதுவளை மாத்திரைன்னு சொல்லக்கூடியது. இந்த தூதுவளை வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அது கூட அரை பங்கு கருவேப்பிலை, தூதுவளை ஒரு பங்கு அரை பங்கு கருவேப்பிலை அவ்வளவுதான். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி 1 கிராம் மாத்திரை அளவாக நீங்க டெய்லி காலையில வெறும் வயித்துல அதே மாதிரி சாயந்தரம் அல்லது ராத்திரி போல வெறும் வயித்துல சாப்பிட்டு அப்படின்னா இது வந்து எதிர்ப்பு திறனை தருவதுல மிக முக்கியமான மருந்து. முருங்கைக்காய பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. முருங்கை இலை இதுல குறிப்பா செய்ய வேண்டியது கேட்டோம்னா இந்த முருங்கை இலை முருங்கை பூவு முருங்கையினுடைய விதை அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லது. முருங்கையினுடைய அதுக்காக மாத்திரைக்கு தூதுவளைக்கு சேரக்கூடியது பார்த்துட்டோம்னா வெறும் தூதுவளையும் கருவேப்பிலையும் மட்டும்தான். வெறும் தூதுவளை கருவேப்பிலையும் சேர்ந்து மட்டும்தான் தூதுவளை மாத்திரை செய்யக்கூடியது. அதே போலதான் இன்னைக்கு முருங்கை கல்ப மாத்திரைன்னு ஒரு மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரையில பாத்துட்டோம்னா முருங்கை இலை பூவு அதனுடைய விதைகள் இந்த மூணுமே எடுத்துக்கணும். இந்த நம்ம ஆட்கள் முத்தனை முருங்கைக்கான ஓடி போயிடுவான், சாப்பிட மாட்டான். முத்தனை முருங்கை சாப்பிடறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு கேட்ட காரணம் கேட்டோம்னா அதை யாரும் சவச்சு தீர்மானம். ஆனா பாருங்க மட்டனையும் சிக்கி நம்ம ஆட்கள் உரி உரின்னு முடிச்சிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய இந்த முத்தனை முருங்கைக்காயை சாப்பிடுறது தனி சுகம். சோ இந்த முத்தனை முருங்கைக்காயில் உள்ள விதைகள் அதனுடைய பூவு அதனுடைய இலைகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து 100 கிராம் போல அளவு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கையும் மஞ்சளையும் 10-10 கிராம் எடுத்து அவளத்தையும் நல்ல உரல்ல போட்டு இடிச்சு துவையல் மாதிரி வச்சு ஒரு மாத்திரை 1 கிராம் மாத்திரையா வச்சு
தினசரி காலையில ரெண்டு மாத்திரை வெறும் வயித்துல சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பன்முகமான எதிர்ப்பு திறனை தரக்கூடியதுல நல்லது. குறிப்பா நம்மளுடைய எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. 40 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு, 40 வயசுக்கு மேல உள்ள ஆண்களுக்கு எல்லாம் இந்த மருந்து ஆனது மிக முக்கியம் சொல்லி நாங்க பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு வந்து முருங்கைக்கல்ப மாத்திரைன்னு பெயர் வச்சோம். வெறும் முருங்கைக்காய் இதை மாத்திரைன்னா அதுக்கு முக்கியத்துவம் தெரியாது நம்ம மக்களுக்கு. அதனால என்ன பண்றோம்னா, முருங்கைக்காய் கற்ப மாத்திரை அல்லது கல்ப மாத்திரைன்னு சொல்லி பெயர் வச்சுக்கிறது. அப்படின்னாதான் நம்ம ஆட்கள் சாப்பிடுவோம். ஏதோ இதெல்லாம் 1000 மூலிகை சேர்ந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். தயவு செய்து அப்படி ஒண்ணுமே கிடையாது. மிக எளிமையாக தயார் செய்யக்கூடிய முருங்கை சேர்ந்த மருந்துங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். அதுக்கப்புறம் பாருங்க, உடல் கட்டு அல்லது தாம்பூல மாத்திரை. உடல் கட்டு அல்லது தாம்பூல மாத்திரை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாம்பூல மாத்திரைங்கிறது வெத்தலை பார்த்து சுண்ணாம்பு. இந்த தாம்பூலங்கிறது அதுதான். இதை நான் என்ன சொன்னு கேட்டோம்னா, சில பேர் நம்ம வெத்தலை பார்த்து சுண்ணாம்பு போடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப சங்கடப்படுவான். உதாரணத்துக்கு ஐடி பீரியட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கு தாம்பூலம் தரிக்கணும்னு ஆசையா இருக்கும், அப்ப அவனுக்கு வழி இருக்காது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாங்கிறதுக்காக நம்மள என்ன பண்ணோம்னா, இப்ப உதாரணத்துக்கு கேந்திரா மூலமாகவே நாங்க வந்து போன ஒரு 4 வருடத்திற்கு முன்பாகவே ஒரு பெரிய கருத்தரங்கத்துல இந்த மருந்தை வந்து பலதரப்பட்ட வைத்திய மக்களுக்கு எடுத்துரைச்சோம். தாம்பூல மாத்திரையின் பேரு வெத்தலை கொட்டப்பாக்கு நீற்றிய சுண்ணாம்பு, இதை பூரா நமக்கு தேவையான அளவுக்கு அது அளவு பிரகாரம் எடுத்து, அது கூட பனஞ்சு கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து அதை 1 கிராம் மாத்திரையாக பண்ணிச்சுக்கிட சொல்லுவோம். இதை வந்து நீங்க வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பதிலாக காலையிலையும் ராத்திரியும் உங்களுக்கு முடியாத நேரத்துல, வெத்தலை கிடைக்காத நேரத்துல அல்லது ஏதாவது மீட்டிங்ல இருக்கக்கூடிய நேரத்துல கூட, இது மட்டும் இல்லாது தினசரி நீங்க இதை மேற்கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய உடம்பானது நோய் எதிர்ப்பு தன்மையை தந்து பல உபாதைகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. உடல் கட்டு மருந்து, உடல் காப்பு மருந்து, தாம்பூல மாத்திரைகள், இவைகள் எல்லாமே நம்முடைய பன்முகத்தன்மையை மேம்படுத்தக்கூடியதான். கடைசியாக இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது, ஏன்னா காலமானது ரொம்ப முக்கியம் பேசிக்கிட்டே, இந்த கடைசியாக சொல்லக்கூடியது சர்வரோக நிவாரண உடல் சூரணம் சொல்லக்கூடிய சர்வச்சூரணம் சொல்லக்கூடியதான் ஒரு மருந்து. இதுக்கு வந்து சதாவெறி சூரணம் பெறக்கூடியதான். ஆரோக்கிய சூரணம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல கன்னியாகுமரியில கடந்த 20 வருஷமாக நாங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த சூரணத்துல வந்து என்னெல்லாம் செய்யறதுன்னு கேட்டோம்னா, இந்த சாதாரண மருந்து தான், நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கிடலாம். எப்படி நீங்க வந்து நவதானியத்தை சத்து மாவு அப்படி தயார் பண்றீங்களோ அது போல இதையும் நீங்களே வீட்டுல தயார் பண்ணிக்கிடலாம். இந்த அமுக்கரா வேர்னு சொல்லக்கூடியது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதே மாதிரி சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லக்கூடிய காய்ந்த ஒன்று கிடைக்கும். சீந்தியில் தண்டுன்னு சொல்லக்கூடிய அமிர்தவள்ளி, என்னைக்கும் சாகாத மூலிகைன்னு சொல்லி பேர் வாங்கின இந்த சீந்தியில் அமிர்தவள்ளின்னு சொல்லக்கூடிய அதனுடைய தட்டை, அதுக்கப்புறம் சுக்கு, இவைகள் எல்லாத்தையுமே சரி சமமா எடுத்து நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கி நம்ம 1 கிராம்ல இருந்து 5 கிராம் உரைக்கும் ராத்திரி படுக்கும் போதோ காலையில எந்திரிச்ச உடனேயோ தண்ணீர்ல நீங்க தினசரி சாப்பிட்டு வரும் பொழுது உங்களானது தேகமானது சித்தி அடையும், உங்கள் காயமானது சித்தி அடையும், உடல் ஆனது பலப்படும், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான ஆனந்தங்களும் ஆரோக்கியங்களும் இது தருங்கிறத மறந்துடக்கூடவே மறந்துடுவீங்க. ஆக இங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னம்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான மருந்துகளை இந்த இடத்துல நான் சொல்றேன். இந்த சொல்லிட்டு இருந்தேன், இந்த மருந்துகள் எல்லாமே நான் சொன்னது மாதிரி ஏதோ ஒன்றுக்காக இல்லை, மனம் விட்டு இதை அதிசீக்கிரமாக பல பேர்கள் இதை கடைபிடித்து வரக்கூடியத பொதுமக்களுக்காக கை மருந்தாக குடும்ப மருந்தாக பலப்படுத்த வேண்டும், நாளைய சந்ததியை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இந்த அமுக்கரா அதோடைய கடையில இருந்து வாங்குறது எங்க இருக்குங்கிறது பாருங்க, சதாவிரின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குங்கிறது பாருங்க. இது அமுக்கரா செடி, இந்த அமுக்கரா செடி இது நாங்க கன்னியாகுமரியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 செண்ட்ல ஒரு ஆயுத நிலையாக இந்த அமுக்கரா கிழங்கை நாங்க வளர்த்தோம். இது தொடர்பான கையெழுத்து பிரதிகளும் போட்டோங்கிறத இந்த இடத்துல சொல்லி விடுக்கப்படுறேன். சோ இப்படி 11 வகையான மருந்துகளை நானே சொல்றேன், கிரீன் ராமேஸ்வரம் ட்ரஸ்ட் மூலமாகவோ அல்லது நம்மளுடைய கேந்திரா மூலமாகவோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்கள், வைத்திய பெருமக்கள் அனைவர்களும் இதை தவறாது செய்து இதை நீங்க மேம்படுத்தும் பொழுது, தயார் செய்து பயன்படுத்தப்படும் பொழுது அவ்வளவு நன்மைகள் தருதுங்கிறத மறந்துடக்கூடாது.
எனவே இந்த மருந்துகள் எல்லாமே நம்மளுடைய நோயை போக்குறது மட்டுமல்லாம நம்மளுடைய வாழ்க்கை திறனை நம்மளுடைய தேக காப்புகின்ற திறனை நம்ம சந்ததி சந்ததியாக செல்லுகின்ற இந்த பாரம்பரிய நுட்பத்திறனை பாதுகாக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைகளை பேசிக்கிட்டு இருக்கும் போதோ கேட்டுட்டு இருக்கும் போறதுனால எந்த பிரயோஜனமுமே அல்ல. என்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு மருந்த உளவு பூர்வமாக அதுவும் நீங்க சேர்ந்திருந்து குடும்ப ரீதியாக இருந்து செய்யப்படும் பொழுதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தையினுடைய தன்மை கேந்திரா இது போன்ற அமைப்பு நடத்தக்கூடிய என்னுடைய நுட்பம் அது வந்து வெளிச்சமாகுங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு எத்தனையோ மருந்துகள் கடல் அளவு இருந்தாலும் இந்த நேரத்துல இது தெரியப்படுத்துறதுல நான் சந்தோஷம் சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இப்பொழுதுக்கு நான் விடைபெறுகிறேன். உங்களுடைய கேள்விக்காக காத்திருக்கிறேன்.